வெல்கம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டர்ம் ஒன் மேக்ஸ் சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைய போகிறோம் சரிங்களா ட்ராயிங் ஏ சர்க்கிள் யூஸிங் காம்பஸ் ஏ காம்பஸ் இஸ் ஏ ஜமெட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹேஸ் டூ ஆம்ஸ் ஒன் இஸ் ஏ நீல் அண்டு த அதர் ஒன் இஸ் ஏ பென்சில் ஹோல்டர் வி யூஸ் காம்பஸ் டு ட்ரா சர்க்கிள்ஸ் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாமெட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னா வடிவ கணித கருவின்னு சொல்கிறாங்க அந்த கருவியில் காம்பஸும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க காம்பஸ்னால் தமிழில் கவராயம்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆம்ஸ்னால் கவைகள் அதாவது இந்த ரெண்டு அமைப்பை வந்து கமை கவைகள்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒன் இஸ் தி அ அதாவது ஒரு முனை வந்து கூர் இருக்கும் இன்னொரு முனை வந்து பென்சில் போடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா அடுத்தது வி யூஸ் காம்பஸ் டு ட்ரா சர்க்கிள்ஸ் அதாவது நம்ம காம்பஸ் பயன்படுத்தி தான் சர்க்கிள்ஸ் வட்டங்கள் வரைய போகிறோன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் யூஸிங் எ காம்பஸ் அதாவது காம்பஸ் யூஸ் பண்ணி ஃபைவ் சென்டிமீட்டர் அளவு எடுத்து வரைய சொல்லியிருக்காங்க ரேடியஸ்னால் தமிழில் ஆரம்னு அர்த்தம் சரிங்களா அந்த அளவை எடுத்து ஸ்கேலில் எடுத்து வரைய சொல்லியிருக்காங்க வாங்க ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் டேக் எ காம்பஸ் அண்டு ஃபிக்ஸ் த பென்சில் இன் இட் அதாவது காம்பஸ் கையில் எடுக்கணும் அதில் பென்சிலை வந்து பொருத்தணும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸ்டெப் டூ செட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆர்ம்ஸ் ஆஃப் தி காம்பஸ் அஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் யூஸிங் ஏ ஸ்கேல் அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்கேலை வச்சு அதில் மெஷர் பண்ண சொல்கிறாங்க அளவு வந்து காம்பஸ் வச்சு எடுக்க சொல்கிறாங்க சரிங்களா ஸ்டெப் த்ரீ ஃபிக்ஸ் ஃபார்ம்லி த நீடில் ஆஃப் தி காம்பஸ் ஆன் எ பாயிண்ட் விச் இஸ் மார்க்டு ஆன் தி பேப்பர் அதாவது காம்பஸோட ஒரு முனையை வந்து பேப்பர் மேலே வைக்க சொல்கிறாங்க சரிங்களா நடுவில் வைக்கணும் ஸ்டெப் ஃபோர் மூத பென்சில் அரவுண்ட் இன் any direction till you reach the starting point. நீங்கள் எங்கே அந்த பென்சிலை வரைய தொடங்குறீங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே காம்பஸ் பயன்படுத்தி எப்படி சர்க்கிள் வரையலான்னு பார்க்கலாம் வாங்க a circle of radius 5 cm using a compass. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்பஸ் வச்சு காம்பஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஸ்கேலு அதாவது முப்பது சென்டிமீட்டர் கொண்டுள்ள ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன் அந்த ஸ்கேலில் வச்சு தான் நம்ம அளவு எடுத்து தான் நம்ம இப்போ சர்க்கிள் வரைய போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நான் காம்பஸ் உங்களுக்கு காட்டிடுறேன் இதுதான் காம்பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் காம்பஸ் சரிங்களா இதை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம் சரி வாங்க இப்போ எப்படி வந்து ஒரு சென்டிமீட்டர்னு நம்ம அளவை வந்து காண்றது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் எங்கள் சைடில் ஒன்று வரைஞ்சிருக்கேன் ஜீரோலேருந்து பத்து வரையும் நான் ஒரு அளவு எழுதியிருக்கேன் இப்போ பாருங்களேன் ஜீரோலேருந்து ஸ்கேலில் பாருங்களேன் நான் ஸ்கேல்லையும் அதுலேயும் காட்டுறேன் ஸ்கேலில் பாருங்கள் நல்லா ஜீரோ இருக்கா அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கா இப்போ ஃபைவ் அஞ்சு கோடு இருக்குது அடுத்தது ஆறு சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென்னு டென்னுங்கிற இடத்துல ஒன்னுன்னு இருக்குது அப்போ நம்ம ஜீரோலேருந்து ஒன் வரி இருக்கிறத ஒன் சென்டிமீட்டர்னு குறிப்போம் அதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் நல்லா பாருங்க ஜீரோ போட்டிருக்கேனா இதில் அளவு எடுத்திருக்கிறதுல ஜீரோ எழுதியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஆனால் நம்மளுக்கு ஸ்கேலில் அந்த இடத்துல டென்னுன்னு போடல ஒன்னுன்னு போட்டிருக்காங்க அப்போ இங்கே வந்து பத்து கோடுகள் உள்ளது தான் நம்ம ஒரு சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் இந்த பத்து கோடுகளையும் இந்த ஒவ்வொரு கோடுகளையும் மில்லி மீட்டர்னு சொல்லுவோம் அதாவது மில்லி மீட்டர் சிறிய அளவுக்கு வந்து மில்லி மீட்டர்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ பத்து கோடு இருக்குங்களா ஜீரோலேருந்து எண்ணிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் அதாவது பத்து கோடு இருக்குது பத்து மில்லி மீட்டர் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர் சரிங்களா இப்போ வாங்க இங்கே எத்தனை சென்டிமீட்டர் நம்மளுக்கு வந்து வரைய சொல்லியிருக்காங்க ட்ரா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் யூஸிங் ஏ காம்பஸ் காம்பஸில் எப்படி நம்ம பென்சில் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ காம்பஸ் இருக்குது காம்பஸோட இந்த ஓட்டை பகுதியில் பென்சில் பாருங்கள் இதுக்குள்ளார நுழைக்கிறேன் இந்த ரெண்டுமே சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்களேன் இந்த முனையும் இந்த முனையும் வந்து சேமாக இருக்கணும் நான் சேமாக இருக்கிற மாரி வச்சு வச்சுட்டு இதை வந்து டைட் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ இந்த காம்பஸை வச்சு தான் இப்போ அளவு எடுக்க போகிறோம் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் இந்த கூர் பகுதியை வந்து அந்த ஜீரோக்கு நேராக வச்சுக்கிறேன் வச்சுட்டு காம்பஸ்ஸை வந்து நான் ஊத்துறேன் அதாவது இப்படி நக நகர்த்திக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் வர மாரி நகர்த்தி பாருங்களேன் ஃபைவ் சென்டிமீட்டர் காட்டுதுங்களா ஃபைவ் சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியுதுங்களா இருங்க ஜீரோலேருந்து ஃபைவ் சென்டிமீட்டர் நான் கரெக்டாக அளவு எடுத்திருக்கேன் இந்த பென்சில் வந்து ஃபைவ் இருக்கணும் அப்போ இது ஃபைவ் சென்டிமீட்டர் ஜீரோலேருந்து ஃபைவ்க்கு நான் அளவு எடுத்திருக்கேன் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம இந்த அளவை அப்படியே மாற்றவே கூடாது இதை வந்து அப்படியே வச்சு தான் நம்ம இங்கே சர்க்கிள் போட போகிறோம் சரிங்களா இப்போ வாங்க இப்போ எப்படி சர்க்கிள் போடலான்னு பார்க்கலாம் மேலே டாப்பில் தான் நம்ம வந்து பு பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து சர்க்கிள் போடணும் போட்டாச்சுங்களா ஓகே இப்போ இதில் மையப்பகுதியில் ஒரு புள்ளி நம்மளுக்கு நம்ம வச்சு வரைஞ்சக்கப்புறம் ஒரு மையப்பகுதியில் ஒரு புள்ளி இருக்கும் இந்த புள்ளி தான் இந்த சர்க்கிளோட சென்டர் சரிங்களா இப்போ நான் ஸ்கேலை இதை சீன் நான் குறிச்சிக்கிறேன் இப்போ ஸ்கேலை நான் வந்து சென்டரில் வச்சு அதை அளவு எடுத்து நான் அதுக்கு நேராக ஒரு கோடு போட போகிறேன் பாருங்களேன் ஜீரோ டூ ஃபைவ்க்கு வந்து அந்த அளவு தெரியுதுங்களா இப்போ நான் அந்த கோடை வந்து நான் போட போகிறேன் பாருங்கள் ஜீரோவில் வந்து ஃபைவ்க்கு போட்டாச்சுங்களா அப்போ நான் இங்கே எத்தனை சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் இந்த புள்ளியை வந்து நம்ம ஏன்னு குறிச்சிக்கலாம் இங்கே நடுவில் இருக்கிற புள்ளியை வந்து நான் சீன் குறிச்சிக்கிறேன் ஏன்னா சென்டருங்கிற நேமுங்கிறதுனால நான் சீன் குறிச்சுக்கிறேன் சரிங்களா ஓகேப்பா ஓகேப்பா காம்பஸ் யூஸ் பண்ணி நீங்களும் சர்க்கிள் வரைஞ்சி பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ